முதல்ல இங்க வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் மற்றும் இணையதள நண்பர்களுக்கும் வணக்கம். நீங்க கேட்ட மாதிரி இந்த டிசிஷன் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல இந்த கான்செப்ட் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. ரெண்டாவது என்னோட இயக்குனர் திரு அறிவழகன் சார், மூணாவது கொலாபரேஷன் பார்டருக்கு அப்புறம் இந்த ஒரு அழகான ஸ்கிரிப்டை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. ஸோ எப்போதுமே அவர் மேலே நான் பெரிய நம்பிக்கை வச்சுருப்பேன். ஸோ என்னோடய முழுமையாக என்னை வந்து அர்ப்பணிச்சிருவேன் அவர்கிட்ட, ஏன்னா அவர் தெளிவாக எடுப்பார் அப்படின்னு எனக்கு தெரியும். அண்ட் ப்ளஸ் என்னோடய எல்லா ப்ளஸ்ஸும் அவருக்கு தெரியும். ஸோ என்னை எப்படி காட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு விஷயமும் அவர் ஃபுல்லாக அவர்கிட்டயே அர்ப்பணிச்சிருவேன். அண்ட் மூணாவது ஏவிஎம் நிறுவனம், அப்படி ஒரு ஒரு பாரம்பரியமான நிறுவனம். அப்பா எத்தனையோ படங்கள் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பெரிய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க திருப்பி வராங்க இண்டஸ்ட்ரிக்கு இந்த ஒரு ப்ராஜெக்ட் மூலிமா அப்படின்னோடனே ஐ வாஸ் வாண்டிங் டு கொலாபரேட் வித் தெம். ஸோ அது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இந்த ஒரு ஒரு வாய்ப்பை வந்து நான் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினச்சேன். அண்ட் எனக்கு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல சினிமாவுக்கும் ஓடிடி இப்போ பண்ணுற ஒரு விஷயம், ஏன்னா என் டீமா என்னன்னு தெரியல. ஏன்னா நாங்கள் முடிச்சு அப்படியே இருந்துச்சு, ஒரு ஒரு படம் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அப்படி ஒரு ப்ரொடக்ஷன் வேல்யூ அண்ட் த டீம் வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்தது ஒர்க் பண்ணுறதுக்கு. அண்ட் ரெண்டாவது, இந்த கதையை வந்து 2.5 மணி நேரத்துக்குள்ளே சொல்ல முடியாது அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. ஸோ இதில் நிறைய கேரக்டர்ஸ், நிறைய விஷயங்கள் இதை வந்து நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அண்ட் ஆஸ் அன் ஆக்டராக வந்து எனக்கு வந்து ஒரு படத்தில் பண்ணும் போது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் கேரக்டராக மட்டுமே நமக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் ஒரு இந்த ஒரு தளத்தில் பண்ணும் போது வி ஹாவ் அ லாட் ஆஃப் எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சுது. அது ஒர்க் பண்ண பண்ண தான் எனக்கு ஸ்லோவாக வந்து அறிவழகன் சார் கொடுத்த அந்த கான்ஃபிடென்ஸ், இட் வாஸ் வண்டர்ஃபுல். அண்ட் அஃப்கோர்ஸ் சோனி சொல்லவே வேண்டாம். இந்த ஒரு சோனியும் ஏவிஎம்மும் சேர்ந்து இப்படி ஒரு கான்செப்டை தைரியமாக இதை வந்து பண்ணணும் அப்படின்னு அந்த முயற்சிக்கே முதல் என்னோடய ஹார்ட்ஃபில் தேங்க்ஸ் மேம். பிகாஸ் இண்டஸ்ட்ரிக்கு இது ஒரு பெரிய ஒரு விஷயமாக நாங்கள் எல்லாருமே நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம். அது வந்து இந்த சீரீஸ் மூலியமாக வந்து கண்டிப்பாக பார்க்குறவங்க வந்து ஒரு சின்ன உணர்தல் இருக்கும், கண்டிப்பாக அதை புரிஞ்சுப்பாங்க. இந்த எவ்வளோ வலி, எவ்வளோ எமோஷன்ஸ் இருக்குது ஒரு படத்தை எடுக்கும் போது. அது ஒருத்தக சார்ந்த விஷயம் கிடையாது, பல ஆயிரக்கணக்கான பேர் அதில் உழைப்பு போட்டிருக்காங்க. அண்ட் ஜஸ்ட் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் எல்லாமே போகும்போது அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது கண்டிப்பாக அந்த உணர்தல் கண்டிப்பாக இதில் இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்கிரிப்ட் வைஸ் கைஸ் எழுதின ரைட்டர்ஸுக்கு இட் வாஸ் லவ்லி. அண்ட் ஐ திங்க் ஐ டிட் ஜஸ்டிஸ் டு யுவர் கேரக்டர். அண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் எனக்கே நிறைய சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. கதை சொல்லும் போது சார் இப்படி இப்படிலாம் பண்ணுறாங்களா சார், இப்படி நடக்குமா சார் அப்படின்ற விஷயம் எனக்கே தோணுச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் ட்ராவலிங் வித் த கேரக்டர் வாஸ் வெரி வெரி கம்ஃபர்டபுள். ஏன்னா அகெயின் இன்வெஸ்டிகேஷன் இது, ஏன்னா லாட் ஆஃப் அந்த விஷயங்கள் எனக்கு வந்து கொஞ்சம் பரிச்சயமானதுனால இட் வாஸ் ஈஸி ஃபார் மீ. பட் அகெயின் நிறைய விஷயங்கள் புதுசாக பண்ணியிருக்கோம் இதில். அண்ட் அகெயின் அருணா, அருணா மேம் தேங்க்யூ ஸோ மச். இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் இப்போ தான் புரியுது, ஏன்னா ஒரு ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸில் ஒர்க் பண்ணும் போது எப்படி இருக்குது அப்படின்றது. ஃபர் ஷி டுக் கேர் ஆஃப் எவ்ரி சிங்கிள் ஆஸ்பெக்ட். ஒரு ஒரு ஷூட்டிங் ப்ராசஸ்ஸாக இருக்கட்டும், ஸ்கிரிப்ட் செலெக்ஷன்லேயும் ஷி ஹாஸ் அ வண்டர்ஃபுல் டேலண்ட். அது பேஷன் இல்லைன்னா அது பண்ணவே முடியாது. ஷி ஹாஸ் லவ்லி பேஷன் டுவர்ட்ஸ் திஸ் சினிமா. ஸோ அது வந்து ரொம்ப அபூர்வம். அதுவும் சிஸ்டர் அபர்ணாவாக இருக்கட்டும், அவங்களா இருக்கட்டும், அந்த ஒரு விஷயம் அவங்கள்ட்ட இருக்குன்னும் போது கண்டிப்பாக இவங்கள்ட்டேருந்து இன்னும் பல நல்ல நல்ல கண்டென்ட் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்குள்ளேயே வந்துருச்சு. அண்ட் தேங்க்யூ அருணா ஃபார் ஆக்சுவலி ஹேவிங் மீ ஆன் போர்ட். அண்ட் அறிவு சார் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே இந்த டீம், ஏடிஸாக இருக்கட்டும், எங்களோட கேமரா அசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், ராஜசேகர் சார் பின்னிட்டீங்க, அதாவது எல்லாருமே சொல்கிறது உங்கள் கேமரா ஒர்க், உங்கள் டோன். ஸோ அந்தந்த விஷயம், சின்ன சின்ன ஒரு மைன்யூட்டான விஷயம், கிரேடிங்லேயும் சரி எல்லாமே அந்த கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு ஒரு உழைப்பை வந்து எல்லாருமே கொடுத்துருக்காங்க. அண்ட் எங்களோட எல்லா காஸ்ட்டும் சரி, அழகம்பெருமான் சார்லேருந்து, வினோத்லேருந்து, வினோதினி மேம்லேருந்து, எல்லாருமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஒரு ஒரு ஃபேமிலி வெக்கேஷனுக்கு போய் ஷூட் பண்ண மாதிரி இருந்தது. பிகாஸ் வி வென்ட் டு தலகோனா போனோம், அப்புறம் நிறைய விஷயங்கள் பண்ணோம். இட் இஸ் வண்டர்ஃபுல். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடிஞ்சு, நல்ல சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் கிட்டேயும். அண்ட் I just forgot his name, sir. உங்கள் பின்னாடி இருக்கிற பேர் என்ன? ஜான். அவர் வந்து வளரும் கலைஞர். அவர் கூட எனக்கு வந்து ஒரு 2-3 சீன்ஸ் அவன் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அவன் வந்து அங்கே பண்ணும் போது இட் வாஸ் ஸோ நைஸ் டு சீ தெம் டூயிங் இட். அண்ட் அஃப்கோர்ஸ் மை கோஸ்டார்ஸ் வாணி அண்ட் ஐஸ்வர்யா,
வாணி டிராவல் த்ரூ அவுட் படம் இது ஃபுல்லாகவே என் கூட ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தது இந்த அனுபவமே, ரொம்ப நல்ல ஒரு ப்ராசஸாக இருந்தது. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் உங்கள் எல்லாருக்கும் அட்ராக்ட் பண்ணும், அண்ட் உங்கள் எல்லாருமே இன்ட்ரெஸ்ட் அப்படியே அடுத்த என்ன அடுத்தன்ற விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தோணிகிட்டு இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் எங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ எம் ரியலி ஹாப்பி தட் ஐ பீன் அசோசியேட்டட் வித் திஸ் ப்ராஜெக்ட். சூப்பர். அதுவும் நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க, எனக்கு வந்து ஒன் திங் ரியலி ஸ்ட்ரக் மீ, ஒரு வெக்கேஷன் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க. யூஸ்வலாக ஒரு காமெடி படம் இல்லாட்டி ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் படம் பண்ணும்போது தான் எல்லாருமே இப்படி சொல்லுவாங்க. விஜுவல்ஸுக்கும் நீங்கள் சொன்ன வெக்கேஷனுக்கும் சம்மந்தமே இல்லை. அதுலேயும் எங்களால் உணர முடியுது தட் எவ்வளோ உங்களை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாங்க த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் த டீம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட்ஸ் லவ்லி. தேங்க்யூ தேங்க்யூ. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் புதுமை அப்படின்னு சொன்னீங்க. நிறைய டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட பேச்சுக்கள் இருக்கு, அண்ட் அது மட்டும் இல்லாமல் சைபர் கிரைம் அப்படிங்கிற ஒரு உலகத்துக்குள்ள மக்களை நீங்கள் வந்து கூப்பிட்டு போறீங்க. அதை சிம்பிளிஃபை பண்றது எவ்வளோ பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு, அண்ட் ஹவு சக்சஸ்ஃபுல் டு யூ திங்க் யூ ஆர்? ஐ திங்க் அது வந்து த ஹோல் திங் வாஸ் டேக்கிங் கேர் பை அறிவழகன் சார். நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சில டெர்மினாலஜி சில விஷயங்கள் தெரியலன்னா கூட வந்து வாணி வந்து நிறைய நானாவது கொஞ்சமாவது இன்வெஸ்டிகேஷனில் உள்ளே போயிருக்கிறேன், பட் வாணிக்கு வந்து டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ல்டு. ஸோ அவங்க தான் அப்பப்போ என்ன சொன்னார் சார், ஸோ என்ன சொன்னாங்க அப்படின்னு அவங்க தான் அப்பப்போ கேட்டுட்ருப்பாங்க. ஸோ அவ்வளோ ரிசர்ச் வென்ட் இன் டு இட், அண்ட் ஐ திங்க் அந்த விஷயங்கள் எல்லாருமே வந்து ஆடியன்ஸை வந்து பயங்கர புதுசாக ஒரு ஒரு விஷயங்கள் கேட்க கேட்க ஐ திங்க் இன்ட்ரெஸ்ட் இன்னும் கூடிக்கிட்டே இருக்கும் அப்படின்றத அந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். அண்ட் இட் வாஸ் வண்டர்ஃபுல். அது அரிய சார் படம்னாலே அப்படி தான் இருக்கும். அது வந்து அருணா மேமுக்கு அது தெரியல. என்ன சார் ஃபஸ்ட்டு டே இன்னைக்கு டபுள் கழிச்சிட்டா? ஆமாம் மேம். என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டாங்க. என்னது எனக்கு தெரியாது, என் படம்னாலே டபுள் கழிச்சிட்டு அருண் சார்கிட்ட கேளுங்க அப்படின்ற மாதிரி அவங்களே ஒரு ஷாக் ஆனாங்க. அதுக்கப்புறம் தே ஹேட் டு ரீஒர்க். சரி அறிவு சார் படத்துக்காக நீங்கள் ரீஒர்க் பண்ணி எல்லாம் டபுள் கழிச்சிட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இட் இஸ் வண்டர்ஃபுல். ஏன்னா நைட் அண்ட் டே ஷூட் பண்ணதுனால அந்த டயர்ட்னஸ் கூட எங்களுக்கு தெரியாது. ஏன்னா அந்த டீம் அப்படிப்பட்ட ஒரு டீம், ஜாலியாக நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நேரத்தில் நாங்கள் ஜாலியாக இல்லைன்னா ஸ்க்ரீனில் நாங்கள் வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியாது. பட் இட் இஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் திஸ் டீம். பிளாக் அண்ட் ஒயிட்டாக சொல்கிறோம் இந்த வெப் சீரிஸ் சூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்கிறதுக்கே அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் தான் ரெண்டு பேருமே ப்ளே பண்ணுறீங்க. முதல்ல இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு நிறைய வேணும். எஸ் எல்லா இதுலேயும் எல்லாமே இருந்திருக்கேன். ஐ திங்க் இந்த ஸ்கிரிப்ட் பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் இட் வாஸ் சம்திங் யூனிக் அண்ட் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. நானே இந்த சீரீஸ் பண்ணிகிட்ருக்கப்போ நிறைய கற்றுக்கிட்ட விஷயங்கள் இருக்குது. ஐ திங்க் இது கண்டிப்பாக சொல்லப்பட வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் இதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் ஐம் வெரி வெரி ஹாப்பி டு பி அசோசியேட்டட் வித் ஏவிஎம் அறிவ சார், எங்கள் ஏவி. இந்த காம்போவே ஒரு சூப்பர் ஹிட் காம்போ. அண்ட் எங்களோட சினிமாட்டோகிராஃபர் ஐ திங்க் ரொம்ப சூப்பராக இருந்தது. அது எக்ஸ்பீரியன்ஸ் இட் செல்ஃப் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஜஸ்ட் நாட் தட் இவர் சொன்ன மாதிரி எனக்கு தான் டயலாக்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சொல்லுங்களேன், எது கஷ்டமாக இருந்துச்சு? எதாவது வேர்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு? எல்லா வேர்டுமே ப்ரொனவுன்ஸ் பண்ண ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் சார்ட்டு கேட்டிருப்பேன், சார் அது என்ன சார் சொன்னீங்க, சார் என்ன சார் சொன்னீங்கன்னு கேட்டே இருப்பேன். பிகாஸ் இட்ஸ் நியூ ஃபார் மீ. ஏன்னா இவர் ஆல்ரெடி பண்ணியிருக்காரு, பட் எனக்கு இது கம்ப்ளீட்டாக நியூ. அண்ட் பட் அறிவு சார் ரொம்ப ஸ்வீட்டாக ஃபுல்லாக எனக்கு கூடவே இருந்து சொல்லி கொடுத்துருக்காரு. பொறுமையாக எக்ஸாக்ட்லி. நிறைய ட்ராவல் ஷாப்ஸ் எங்களுக்கு ஓகே. ஸோ என்னென்னா சார் சொல்லிவிடுவாங்க, சார் வந்து இன்னொரு வண்டியில் இருப்பாங்க, எங்கள் வண்டியில் ஒரு மூணு கேமரா ஃபிட் ஆகிருக்கும் ஆல்ரெடி. நான் அந்த மூணு கேமராவையும் வச்சுட்டு நான் ஓட்டணும். முன்னாடி ஃபுல்லாக மறைச்சிருப்பாங்க, சார் நீங்கள் இப்போ ஆன் பண்ணிக்கோங்க சார், நீங்கள் போயிடுங்க அப்படின்ட்டு. ஸோ வாணிக்கு வந்து திரும்பி வாணிகிட்ட கேட்கணும், இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குது இந்த ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இன்னும் 5 கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி. மா அது வந்து ஷீ வில் லாஃப். சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க, சார் அங்கே முன்னாடி இருக்காரு, திருப்பி திருப்பி ஒன் மோர் எடுத்துடலாம் நம்மளே. ஏன்னா நாங்கள் தான் இருக்கிறோம், நாங்கள் தான் கேமரா ஓடிட்டுருக்கலாம், ஒன் மோர் எடுத்துடலாம். இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் இந்த ஊருக்கு? எல்லாம் சிரிச்சு அந்த கடைசி வரைக்கும் அந்த 5 கிலோமீட்டர் இருக்கு இந்த ஊருக்குன்றது வரவே இல்லை. அவர் வந்து எடிட்டில் போட்டு போட்டு போய் என்ன சார் ஃபுல்லாக சிரிச்சு, சார் நான் என்ன சார் பண்ணுறது, நானும் சிரிக்க ஆரம்பிச்சு எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சு. அது கடைசி வரைக்கும் எண்ட் பண்ண முடியல. நான் சொன்ன பாங்க பாரு சீரியஸ் ஆயிடுவார் அவர் வயசுல முடிச்சு. சரி லாஸ்ட்டாக ஒரு டேட் போகலாம், இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்னாரு. நீங்கள் எத்தனை வாட்டி கேட்டாலும் 5 கிலோமீட்டர். சரி இப்போ புரியுது ஏன் டபுள் கார் ஷீட் வச்சிங்கன்னு சொல்லிட்டு.
அண்ட் யூ ஓன்ட் பிலீவ், திரும்ப வந்ததுக்கு அப்புறம் இங்கே ஷூட் பண்ணோம். ஷூட் பண்ணுறப்போ அதே ஜீப்பு க்ரீன் மேட் போட்டிருந்தாங்க, உட்காந்துட்டோம். உட்காந்துட்டு அதே டைலாக் கேட்குறாரு, ஏங்க இது தலைக்கூரில் தான் நீங்கள் ஷூட் பண்ணோம், நீங்கள் சொன்னது எதுவுமே வரல மேடம், திருப்பி வருது. ஸோ அது கூட அவங்க கண்டுக்கல, ஏன்னா ஷூ அந்த ஷூட்டுக்காக தான் தலைக்கூரம் வரைக்கும் போனோம். பட் க்ரீன் மேட்டில் ஷூட் பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ பட் இட்ஸ் அ ஃபன் டீம், ஐம் வெரி ஹாப்பி. அருணா கூடவே இருந்தாங்க. ஒரு ப்ரொடியூசர் ஃபீலை தாண்டி எனக்கு தெரிஞ்ச நவஷிஸ் பிகம் மை ஃபேமிலி. கடைசி லாஸ்ட் டே ஷூட்டு தான் ஐ வாஸ் சிக், ஆனால் இந்த டீமோட ஒர்க் பண்ணால் ப்ரிப்பேர்டாக வந்துடும். காலையில் 7 மணிக்கு வந்தால் அடுத்த நாள் 7 மணி பால் பாக்கெட்டோடு தான் வீட்டுக்கு போகணும். நான் கேட்டேன் சார்கிட்ட, சார் என்ன சார் இவ்வளோ நேரமாக சார் ஷூட் போவோம் அப்படின்னா, ஆமாம்மா ஏன்னா அருணுக்கு காலையில் 7 o'clock வரைக்குமே அவருக்கு எனர்ஜி இருக்குது. ஆமாம், அவர் 3 ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காரு. ஆமாம், உனக்கு தெரியாத எங்கள் டீமை பற்றினாரு, அப்போ தான் தெரிஞ்சது ஓ ஓகே இப்படி தான் ஒர்க் பண்ணுவாங்க போல இருக்குன்னு. பட் தே டுக் கேர் ஆஃப் மீ ஸோ வெல், ஸோ வெரி ஹாப்பி. Yeah, fantastic. And இதுக்கப்புறம் நீங்கள் வந்து சைபர் உலகத்தில் ஒரு புலியாக மாறி இருப்பீங்க ஷுவராக. ஆமாம், யாரா என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க, ஐ வில் ஆன்சர் தேம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்திருக்காது இல்லையா? டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட டைலாக்ஸ்லாம் அதிகமாக நீங்கள் பேசியிருக்க மாட்டீங்க. Tell us about your character. So first of all, I would like to thank Arivaragan sir. So I have been a huge admirer of Arivaragan sir, and it was lovely, lovely working with him. ஏன்னா அவர் அவர் யோசிக்கிற விதம் and the way he creates it into a magical experience of cinema, I have always admired him, and it was a privilege working with you sir. Thank you sir. And the legendary production house, the new gen is here, Aruna ma'am, you said it right, boss woman she is, and she comes, she slays. Adavadhu every day she was on the set na work panumbodhu, every day, I think Lanalo, I'm sure every day you are there. And she is very approachable, very reachable, like she is just there. So it was wonderful working with you ma'am, thank you so much. Our DOP Rajashekar sir, thank you so much for making all of us look stunning. And the trailer na bagmad, I was like wrapping behind, I'm like wow, it looks so exciting. Thank you so much sir, for making us look all good. And the writers Manoj sir and Rajesh sir, hi, thank you so much. Thank you. And Sony Liv and Arun Vijay sir, oh my god, how did I miss the hero. It was wonderful, wonderful working with sir, because he's such an intense performer, mari bayangarama irukum avar action la pandrathu paatha oh my god abindirundhu. So and for the performer you are, for the person you are, it was brilliant working with you sir, thank you so much. Thank you, thank you so much. And I hope I didn't miss out. And editor Sabu sir, thank you, thank you the entire cast and crew. And Vani, thank you so much. So yeah, so now coming to your question, what did you ask? Correct answer பண்ணிட்டீங்க நீங்க. உங்களுடைய character பத்தி மட்டும் ரெண்டு வார்த்தை சொல்லீங்கன்னா அது பெனஸ். I have admired him because avaro thought process, the way he thinks. இல்ல உங்க character. என்னோட character. Character. Yeah, okay. So my character, her name is Kirtana. She is a very doting newly married wife of Rudra, and பட்டுக்கோட்டையில் வளர்ந்து பிறந்த பொண்ணு. அண்ட் சினிமானா ரொம்ப பைத்தியம், அதாவது சினிமா ஷீ அந்த டைலாக் பார்த்தோம், ஷீ ஹவு ஷீஸ் கிரேசி அபவுட் ருத்ரா ஆஃப்கோர்ஸ், அண்ட் ஷீஸ் கிரேசி அபவுட் ஃபிலிம்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு லவ்லி கேரக்டர், அண்ட் ஐ எம் ஹாப்பி டு பிளே. பட் ஐ கம் இன் த பாஸ்ட் போர்ஷன், ஐ வுடன் கம் இன் த ப்ரெசன்ட். ஸோ ஐ திங்க் த இன்வெஸ்டிகேஷன் ஹேப்பன்ஸ் அ லாட். பட் யா, த பாஸ்ட் வாட் எவர் ஹவ் டன், ஐ ரியலி லவ்ட், அண்ட் ஐ லவ்ட் த ஸ்கிரிப்ட் in general, Tamil Rockers, it's all about piracy, so I'm really waiting forward. August 19th, I'm waiting. Yes. Arun, because it's been a wonderful co-star, Adatandi, he took care of us, all of us. You know, Thalakkodalam porappo, saapida kuda enga kashtama irundhathu, but avare ukkandhu samachu enga ellarkume cook panni saapadalam koduthu. சமையா சமைப்பாரு, நான் கேள்விப்பட்டேன். சமைச்சாரு உடனே பிரியாணி. Thanks to lockdown. More than an actor, I think he's a very good human being. Thank you so much and wonderful working. Thank you so much. Thank you. Super, super. ஒரு நாளைக்கு நீங்க வந்து இந்த சக்சஸ் பார்ட்டியில சமைச்சீங்க எல்லாருக்குமே பண்ணிடுவோம் போடுறீங்க. ஓகேயா? பண்ணிடுவோம்.